ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்துஸ் தமிழ் கிச்சன் வீட்டில் சிம்பிளாக பீட்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீட்சா செய்யறதுக்கு ஒரு பவுலில் லேசான சுடுதண்ணி ஒன்றரை ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பத்து நிமிஷம் வச்சுருந்தோன்னா ஈஸ்ட்டு ரெடி ஆயிரும் பீட்சா செய்யறதுக்கு ஒன்றரை கப் மைதா மாவு அரை ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெடி பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதும் மாவு மேலே ஆயில் தடவி ஈரத்துணியை வச்சு மூடி வச்சு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் பீட்சா சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் எட்டு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் பூண்டு வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருந்த ரெண்டு தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தக்காளி வெந்ததும் தக்காளியில் உள்ள தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் வெங்காய தக்காளி நல்லா வெந்ததும் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் சீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பீட்சா சாஸ் ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணி ஆற வச்சிருந்த வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் பீட்சாவில் சேர்க்குறதுக்காக பன்னீரை துருவி எடுத்துக்கிறேன் சீஸுக்கு பதிலாக பன்னீர் சேர்த்துருக்கேன் பீட்சா ரெடி பண்ணுறதுக்கு பிளேட்டில் ஆயில் தடவிருக்கேன் ரெண்டு மணி நேரம் மாவை அப்படியே வச்சுருந்ததுனால மாவு டபுள் ஆயிடுச்சு நான் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் ரெண்டு பீட்ஸா செய்யலாம் மாவை நல்லா உருட்டி ப்ளேட்டில் ரவுண்டாக தேய்ச்சி வச்சுக்கலாம் தேய்ச்சி வச்சிருந்த மாவில் ஃபோர்க் வச்சு எல்லா பக்கமும் குத்துனதும் ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸை மாவு மேலே தேய்ச்சிக்கலாம் துருவி வச்சுருந்த பன்னீரை சாஸ் மேலே தூவி விட்டுக்கிறேன் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த ரெட் கலர் கிரீன் கலர் குடமிளகாயை ரவுண்டாக வச்சுக்கிறேன் பன்னீரை தூவி விட்டதும் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து தூவி விட்டுக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி வடைச்சட்டியில் உப்பு ஸ்டாண்டு வச்சு பத்து நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் பீட்ஸா தட்டை ஸ்டாண்டு மேலே வச்சு பதினஞ்சு நிமிஷம் பீட்ஸாவை வேக வச்சுக்கலாம் பீட்ஸா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பீட்ஸாவை பிளேட்டுக்கு மாற்றினதும் கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் பீட்ஸா ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் பீட்ஸா ரெடி நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் சித்துஸ் தமிழ் கிச்சனுக்கு லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ